வந்து டெல்டா டோபி டெல்டா கிராங்க் டெல்டா சாக்லேட் அந்த அதுகள் தான் சாப்பிட்டேன் நான் இப்போ வந்து டெல்டா வந்து கொரோனா வந்து வந்திருக்கு வணக்கம் ரவளே யாழ்ப்பாணத்திலிருந்து அவர் ரெண்டுக்கு எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி பிரதேசத்துக்கு வந்துக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு மல்லாவி நகரத்தையும் அதோட மல்லாவி சந்தையும் சுற்றி காட்டுறேன் வாங்க போய் சுற்றி பார்ப்போம் நீங்கள் கிணக்க பேர் மல்லாவிக்கு இப்போ வர முடியாமல் இருக்கலாம் வெளிநாடுகளிலேருந்து இன்றைக்கு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் வாங்க போய் பார்ப்போம் பாருங்க இதிலிருந்து மல்லாவி தொடங்குது இப்போ நாங்கள் மாங்குளத்தில் இருந்து மல்லாவிக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க ஃபுல்லாகவே இந்த இடமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும் இங்கே கூடுதலாக வயல்கள்லாம் கூட இருக்குது எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும் மற்றது கிணக்க குளங்கள் இருக்குது இந்த மல்லாவியில் மல்லாவிக்கு வந்த உடனே முதல் வார பள்ளிக்கூடம் இந்த அனிச்சியங்குளம் வித்தியாலயம் தான் பாருங்கள் இந்த சுவரில் கூட சுவர் ஓவியம் வரைஞ்சிருக்குன்னு பாருங்கோ இதிலிருந்து நகரம் தொடங்குது பாருங்கோ பாருங்க கடைகள் நெருக்கமாகவே இருக்குது எல்லாம் மற்றது பாருங்கோ வீதியோரமாக கூட மரங்கள் நட்டு வச்சிருக்கணும்னு பாருங்கோ முதல் இருந்த மல்லாவிக்கும் இப்போ இருக்கிற மல்லாவிக்கும் கிணக்க வித்தியாசம் இருக்குது எல்லாம் கொஞ்சம் ஓரளவு அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது பாருங்க இதுலாம் பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்குது இதில் கூடுதலாக ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது இதுதான் மல்லாவி பொலிஸ் நிலையம் பாருங்க இதில் பெரிய பெரிய காட்சி அறையெல்லாம் இருக்குது இதுதான் மக்கள் வங்கி மல்லாவி பாருங்க இதில் இப்போ கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கீங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் இதுக்குள்ளே தான் சந்தை இருக்குது உங்களுக்கு சந்தையை இப்போ கூட்டி கொண்டு காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் பேருந்துகள் வந்து தெரித்திருந்து போகிறடாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஹார்ட்வேர் கடைகள்லாம் நெருக்கமாகவே இருக்குது எல்லா கடையிலும் இருக்குது இதுதான் எரிபொருள் நிரப்பு நிலையம் பாருங்க இதிலிருந்து வீதி வந்து இரண்டாக போகுது ஒன்று கீழே போகுது ஒன்று மேலே பிரதான வீதியாக போகுது பாருங்க கீழே கிணக்கு கடைகள் இருக்குது மல்லாவி பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் தூரம் போகத்தான் பெறுது மல்லாவி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க இதிலெல்லாம் கடைகள் இருக்குது கூட கடைகள் நீங்கள் எப்போ கடைசியாக மல்லாவிக்கு வந்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இது கீழால கிணறு கடையல் போகுது அப்படியே இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து சென நடமாட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது எல்லா இடத்துலேயும் பாருங்க பெரிய பெரிய கட்டிடங்களும் இருக்குது இப்போ இந்த கட்டின கட்டிடங்கள்லாம் இதில் இருக்கிற கட்டிடங்கள்லாம் இப்போ நாங்கள் மல்லாவின் பிரதான வைத்தியசாலை கிட்ட வந்துட்டோம் பாருங்க இந்த வீதி இப்போ புனரமைச்சு கொண்டிருக்கணும் இதுதான் மல்லாவி அம்மாச்சி அம்மாச்சி உணவு அதெல்லாம் இருக்குது இதுதான் மல்லாவின் பிரதான வைத்தியசாலை இதுதான் மல்லாவின் பிரதான போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க இதில் இப்போ தான் இந்த பிஓசி பேங்க்கள்லாம் திறந்துருக்கு பெரிய பிஓசி பேங்க் எல்லாம் பாருங்க இதெல்லாம் என்எஸ்பி பேங்கும் இருக்குது பாருங்க இதில் ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்கு இதுதான் மல்லாவி சிவன் கோயில் பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க இந்த இடமெல்லாம் இதுதான் மத்திய பேருந்து நிலையம் மல்லாவி பாருங்க ஒரே ஒரு பஸ் தான் நிற்குது மட்டுமடியெல்லாம் பொறிச்சோடி போய் தான் இருக்குது இப்போவும் பாருங்க இதோட கொஞ்சம் கடையிலும் இருக்குது இதுதான் மல்லாவி சென்ட்ரல் காலேஜ் பாருங்க எல்லா பள்ளிக்கூடத்தின் மதிலையும் சூரோவியம் வடிவாக வரைஞ்சிருக்கணும்
இதுதான் மயில் வாகனம் தமிழ் வித்தியாலயம். பாருங்கள் இந்த சுவர்லேயும் கணக்கு வடிவான படங்கள்லாம் வரைஞ்சிருக்கணும். இப்படியே நேராக போனால் துணுக்காக வரும். இங்கே பாருங்க குதிரைகள் நிற்குது. மல்லாவில் குதிரை நிற்கிறது நான் அண்டை தான் பார்க்குறேன். மேஞ்சி ஒன்று நிற்குது, மூன்று குதிரை நிற்குது மொத்தமாக. இந்த குதிரை என்ன செய்யுதுன்னு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது குதிரை. இந்த குதிரையில் ஏன் வளர்க்கினமெண்டா, இந்த மாட்டுப்பட்டியல் வளர்க்குறார்கள் வந்து காடுகளுக்கு மாடுகளை விட்டால் மாடுகளோட மேஞ்சிட்டு வரைக்கும் கூட்டி கொண்டு வருவோம். அதுக்காகத்தான் குதிரைகள் வளர்க்கினோம். இந்த குதிரையிலேயும் இனிஷியலாக எழுதி இருக்குது, இனிஷியல் போட்டிருக்குது. நாங்கள் இனி இப்படியே சந்தைக்கு போவோம். உங்களுக்கு சந்தையை போய் சுற்றி காட்டுறேன். பாருங்கள் இதில் சேரன் கடை இருக்குது, சாப்பாட்டு கடை. இதுக்குள்ளே தான் சந்தை இருக்குது, இந்த பொலிஸ் நிலைய வீதிக்குள்ளான் இருக்குது. இதுதான் புதிய சந்தை கடை தொகுதி. பாருங்கள் இதில் கிணக்கு கடைகள் இருக்குது, கீழே பலசர கடையில் கிணக்கு இருக்குது. பாருங்கள் இதுக்கு பக்கத்தில்தான் சந்தை இருக்குது, மல்லாய் பொது சந்தை. இதுதான் பாருங்கள் இதுதான் மல்லாய் பொது சந்தை. இப்போ நாங்கள் உள்ளுக்கு கூட்டிக்கொண்டு உங்களை காட்டுறேன். பாருங்கள் இந்த இதில் பெருசாக இன்னும் சந்தை அபிவிருத்தி அடையாத மாதிரி தான் இருக்குது. பாருங்க அதுலான் மீன் சந்தையும் மரத்தி கடையும் இருக்குது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் மறக்கிற சந்தை இருக்குது. சந்தையில் என்ன மாதிரி வியாபாரங்கள்லாம் போகுது இப்போ? வியாபாரம் கொஞ்சம் இப்போ மத்து சந்தை முந்தின மாதிரி இல்லை. சனங்களுக்கு எல்லாம் ஒரே பயம், முகக்கவசம் போட வேணும், பிடிக்க வேணும், அல்லது மூக்குக்களை வயறு ஓட்டி தெரியாத செய்வாங்க, சிசிஆர் எடுத்து விட்டுருவாங்க. அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு மாத காலமாக நாங்கள் வீட்டோடு தான் முடங்கியிருந்த நாங்கள் ஒரு விதமான வியாபாரங்களோ ஒரு விதமான வருவாயோ ஒன்றும் கிடையாது. சனங்கள்ட கையில் காசு புழக்கங்களும் கொஞ்சம் குறைவாக, அதால் எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் சந்தைக்கு அந்தந்தாடு தேவைகளுக்கு வருதுகள் போகுதுகள். நான் வந்து பென்சி கடை வச்சுருக்கிறேன். அந்த பென்சி கடை வந்து ஆடம்பர பொருட்கள், அது தேவைப்பட்ட வாங்கலை தவிர, மற்றபடி அது காசு மிதமிஞ்சி இருந்தால் தான் வாங்குவாங்களே தவிர மற்றபடி வாங்காயினம் என்னென்றால் அவை அந்தந்தாடு சீவியத்துக்குரிய பொருட்கள். அவைகளுக்கு அரிசி மா சீனி தேங்காய் இதுகள் கட்டாயம், அதுகளை வாங்குவேன். நாங்களும் ஏதோ செய்த தொழிலை செய்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி இப்போது ஒரு நாள் வியாபாரத்துக்கு உங்களுக்கு வியாபாரம் ஆகுதோ இல்லை கொஞ்சம் ஆகுது இல்லையோ இப்படி என்ன மாதிரி வியாபாரம் ஆகுது? இருந்தாலும் கொஞ்சம் குறைவு தான், குறைவு தான். இவ்வளோ நாளும் கொரோனா, இப்போ டெல்டா, இனி அடுத்து என்ன வேறு பகுதியில் அடுத்து என்ன வசனம்? புது புது படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆகுதுன்னு முந்தைய டெல்டா டோப்பி, டெல்டா கிரேங்க், டெல்டா சாக்லேட், அந்த அதுகள் தான் சாப்பிட்டேன். இப்போ வந்து டெல்டா என்று கொரோனா ஒன்று வந்து இன்னும் கருப்பு பூஞ்சை, சிவத்த பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை என்று இன்னும் எத்தனையும் இருக்கு. சனங்களை பயமுறுத்தி கொண்டு அச்சுறுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. சரியா, நன்றி. நன்றியா? நன்றியா. உங்களோட பெயர் ஐயா? என் பெயர் ராசலிங்கம். ராசலிங்கம் எங்கே இருக்கிறீர்கள்? நான் அணிஞ்சவங்களா, எங்கள் பக்கத்தில் அணிஞ்சவங்களாமா? சரி சரி சரி. ஆனால் என்ன விலை போகுது சோளம் வேண்டாம்? பாண்டியங்குளம். என்னென்ன விலையில் எதுங்க அது போகுது? முப்பத்தஞ்சு ரூபா. சரி 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 சரி. ஓகே நன்றி. ஓகே. இங்கே தான் மிளகறி எல்லாம் இங்கே தானா? மல்லாவி சந்தையை பொறுத்தளவில் ஏழு வியாபாரி மாதிரி தான் மிளகறிகள் விற்று கொண்டிருக்கணும்.
அங்கே எவ்வளோ அரை கிலோ கத்திரிக்காய் போடுவோம் என்ன என்ன விலையா? கத்திரிக்காய் என்ன விலை போகுது? ஆ, பச்சை மிளகா பச்சை மிளகா 250. ஓகே ஓகே. வெண்டி 80. ஓகே ஓகே. இந்த சந்தைக்குள்ளேயே கிணக்க பலசரக கடைகளும் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பலசரக கடைகளும் இருக்குது இந்த சந்தைக்குள்ளே. நாங்கள் இப்படியே மீன் சந்தைக்குள்ளே போவோம். இதான் மீன் சந்தை. இதுதான் மல்லாவி மீன் சந்தை. பாருங்க, வியாபாரிகளும் ஆக்களும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மற்ற சந்தையில் ஒப்படைக்க. என்ன விலையா? 350. கிலோ இதுதான் மாற்றச்சி கடை, மல்லாவி மாற்றச்சி கடை. இது கோழி இறைச்சி கடை மல்லாவி. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.